ஹரே கிருஷ்ண. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. நாராயணம் நமஸ்கிருத்யம் நரம் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் யாசம் ததோஜயம் உதீரயேத். நஷ்டப்ராயேஷு அபத்ரேஷு நித்யம் பாகவத சேவையா பகவதி உத்தமஸ்லோகே பக்தேர் பவதி நைஷ்டகி முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய தேகிரிம் யத் கிருபா தமகம் வந்தே ஸ்ரீகுரும் தினதாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல குருதேவ்க்கு ஜெய். ஸ்ரீல பிரபாதுக்கு ஜெய். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 6 அத்தியாயம் 16 சித்திரகேது பரமபுருஷ பகவானை சந்தித்தல் என்னும் தலைப்பில் பதம் 42. காக்ஷேமோ நிஜ பரயோ கியான் வார்த்த ஸ்வபர த்ருஹா தர்மேன ஸ்வத்ரோஹா தவ கோபக பரசம்பீடயாச்ச ததா தர்மக. வேர்ட் பை வேர்ட் மீனிங்கா என்ன? க்ஷேம நன்மை நிஜ தனக்கு பறையோ மற்றவர்களுக்கு கியான் எவ்வளவு வா அல்லது அர்த்த நோக்கம் ஸ்வபர த்ருஹா எது செய்பவனுக்கும் மற்றவர்களுக்கும் துரோகம் இழைக்கிறதோ தர்மேன சமயமுறையினால் ஸ்வத்ரோகா தனக்குத்தானே பொறாமை கொள்வதிலிருந்து தவ உங்களுடைய கோபம் பர சம்பீடையா மற்றவர்களுக்கு துன்பத்தை கொடுப்பதால் ச கூட ததா அதுவும் அதர்ம அதர்மமாகும். டிரான்ஸ்லேஷன். தன்னிடமும் மற்றவர்களிடமும் பொறாமையை உண்டாக்கக்கூடிய ஒரு சமயமுறையானது எவ்வாறு தனக்கும் மற்றவர்களுக்கும் நன்மை தரக்கூடியதாக இருக்க முடியும்? இத்தகைய ஒரு முறையை பின்பற்றுவதில் ஒரு நன்மையும் இல்லை. உண்மையில் இந்த முறையினால் அடையப்பட வேண்டியது ஒன்றும் இல்லை. சுய பொறாமையின் காரணத்தால் துன்பம் இழைப்பதானது உங்களுடைய கோபத்தை தூண்டுவதாக உள்ளது. இவ்வாறாக ஒருவன் அதர்மத்தை செய்பவன் ஆகிறான். பற்பட் பைஷில பிரபா ஜெய். ஷில பிரபா. பரமபுருஷ பகவானின் ஒரு நித்திய தொண்டனாக இருந்து அவருக்கு சேவை செய்வதே பாகவத தர்ம முறையாகும். இந்த முறையை தவிர மற்ற அனைத்து சமய முறைகளும் ஒருவன் தன்னிடமும் மற்றவர்களிடமும் பொறாமை கொள்ளும் முறைகளாகும். உதாரணமாக பல சமய முறைகளில் மிருக பலி சிபாரிசு செய்யப்பட்டுள்ளது. இத்தகைய மிருக பலியானது அதை செய்பவனுக்கும் அந்த மிருகத்திற்கும் அமங்கலமானதாகும். கசாப்பு கடையிலிருந்து மாமிசத்தை வாங்குவதற்கு பதிலாக காளி தேவியின் முன் ஒரு மிருகத்தை பலியிட்டு அதை உண்ண சில சமயங்களில் அனுமதிக்கப்படுகிறது என்றாலும் அவ்வாறு காளி தேவியின் முன் பலியிட்டு அந்த மாமிசத்தை உண்பதற்கான அனுமதி பரமபுருஷரால் கொடுக்கப்பட்டது அல்ல. இது மாமிசம் உண்பதை கைவிட முடியாத மனிதனுக்கு தரப்பட்ட ஒரு சலுகையாகும். கட்டுப்பாடில்லாமல் மாமிசம் உண்ணும் அவனது ஆசையை கட்டுப்படுத்துவதற்காகவே அது உள்ளது. இத்தகைய ஒரு சமய முறை நிந்திக்கப்படுகிறது. எனவேதான் பகவான் கிருஷ்ணர் இவ்வாறு கூறுகிறார், சர்வதர்மான் பரித்தியஜ்ய மாம் ஏக்கம் சரணம் விரஜ என்று. மற்ற எல்லா கடமைகளையும் விட்டுவிட்டு என்னிடம் சரணடைவாயாக என்று பகவான் கூறுகிறார். இதுதான் சமயத்தின் கடைசி சொல்லாகும். மிருக பலி வேதங்களில் சிபாரிசு செய்யப்பட்டுள்ளது என்று ஒருவர் கேட்கலாம். உண்மைதான். ஆனால் இது ஒரு கட்டுப்பாடாகும். வேதங்களில் இத்தகைய கட்டுப்பாடு இல்லை என்றால் மக்கள் சந்தையிலிருந்து மாமிசத்தை வாங்கி வருவார்கள். இதனால் சந்தையில் மாமிசக்கடைகள் நிறைந்துவிடும். கசாப்பு கடைகளும் பெருகிவிடும். இதை கட்டுப்படுத்துவதற்காகவே வேதங்களில் இவ்வாறு கூறப்பட்டுள்ளது. இருந்தாலும் ஒரு ஆடு போன்ற மிருகத்தை காளிதேவியின் முன் பலியிட்ட பிறகு அதன் மாமிசத்தை ஒருவன் உண்ணலாம் என்ற கட்டுப்பாட்டையும் வேதங்கள் விதித்துள்ளன. எப்படி இருந்தாலும் மிருக பலி சிபாரிசு செய்யப்பட்டுள்ள ஒரு சமய முறையானது அதை செய்பவனுக்கும் பலியிடப்படும் மிருகங்களுக்கும் அமங்கலத்தையே உண்டு பண்ணுகிறது. ஆடம்பரமாக மிருகங்களை பலியிடும் பொறாமையுடைய மனிதர்களை ஸ்ரீமத் பகவத்கீதை 16 அத்தியாயம் 17 பதம் பின்வருமாறு நிந்திக்கிறது.
ஆத்மசம்பாவிதா ஸ்தப்தா தனமான மதான்விதாக யஜந்தே நாம யக்ஞைஸ்தே தம்போ தம்பேன விதிபூர்வகம். அவர்கள் சில சமயங்களில் சுயநலத்தில் ஆழ்ந்து அகம்பாவம் கொண்டு செல்வம் மற்றும் பொய் கெளரவத்தினால் மயக்கப்பட்டு எந்தவித விதிமுறைகளையும் பின்பற்றாது பெயரளவில் மட்டுமே யாகங்களை செய்கின்றனர். இதுவே மேற்கூறிய ஸ்ரீமத் பகவத்கீதை ஸ்லோகத்தின் பொருளாகும். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 6 அத்தியாயம் 16 சித்திரகேது பரமபுருஷ பகவானை சந்தித்தல் என்னும் தலைப்பில் பகவானை சந்தித்தல் என்னும் தலைப்பில் பதம் 42 ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை அடுத்த ஆடியோவிலும் தொடரும். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல குருதேவுக்கு ஜெய். ஸ்ரீல பிரபுபாதுக்கு ஜெய். ஹரி போல்.